அது பாத்திரமா சொல்லவே வேணாம். நாக்கு லாங்கு தெரியாது. இது என்ன இது? ரஃபல் பியா. எனக்கு எக் ஃப்ரைட் ரைஸ். போடாத எக் ஃப்ரைட் ரைஸ். சரி நான் 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 அப்படி சொல்லிட்டு இருந்தா எல்லா சாத்தியம் ஒண்ணா பேசினிர கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்கெலாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சண்டே பிளாக் பார்க்க போறீங்க. சம்மர் ஹாலிடேஸோடைய கடைசி சண்டே இது. ஸோ நல்லா நான்வெஜ் ஷர்வினோட சேர்ந்து ஃபேமிலியா சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இனிமே ஒரு ஒரு சண்டேவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது, ஸ்கூல் ஷூஸ் தைக்கிறது, யூனிஃபார்ம்ஸ் ரெடி பண்றது, இந்த மாதிரியே போயிடும். ஸோ இந்த ஒரு சண்டே வந்து ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு ஃபீஸ்ட் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கோம். ஸோ சம்மர் ஹாலிடேயோட கடைசி சண்டே பிளாக் தான் பார்க்க போறீங்க 2023ஓடது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நாங்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் போறோம். நான்வெஜ் மார்க்கெட்டுக்கு எது கிடைக்குதோ கிடைக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கொஞ்சம் 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 சோ நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்னஜி உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன இருந்தாலும் ஓகே. மீன் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஏன்னா கூட குட்டி ஃபிஷ் தான் ஃபேவரட். சோ மீன் பிடிக்கும் நான் சொல்லுவாருன்னு நினைச்சேன். சரி குட்டி எனக்கா எனக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் போட்டாரு. எக் ஃப்ரைட் ரைஸ் வஞ்சரம் மீன் சங்கரா மீன் இருக்கான்னு பார்க்கலாம் தான் போயிருந்தோம், அங்கே இல்லைன்னுட்டாங்க. அடுத்தது வவ்வால் இருக்கா ஷீலா இருக்கான்னு கேட்டோம், ஷீலாவும் இல்லை மாலாவும் இல்லை, கோலா மட்டும் தான் இருக்குது அப்படின்னுட்டாங்க. சரி ஓகே கொடுங்க அப்படின்னு. இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமான்னு டவுட்டு, நல்லா தான் இருக்கும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய வாய் பார்க்குறதுக்கு ஷார்ப்பாக அலிகேட்டரோட வாய் மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு, கடகடன்னு சமைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் பிரான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, சமைக்கலாம் அப்படின்றதுக்குள்ள வீட்டுக்கு வந்து பார்சலும் வந்துச்சு. ஏற்கனவே நான் ரீசெண்டாக நிறைய பாத்திரங்கள்லாம் வாங்கின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் குக்கர் நான் வாங்கலை, எனக்கு கிடைக்கல கடையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ 3 லிட்டர் குக்கர் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போடுவேன், ஆர்டர் போடும்போது நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ நான் குக்கரும் ஆர்டர் போட்டிருக்கேன் அண்ட் இன்னொரு சூப்பரான பாத்திரமும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு அதுலேயே நம்ம சமைச்சிடலாம், வாங்க பாத்திரலாம், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். புதுசு வந்துருச்சுன்னா லேடிஸ்க்குலாம் எப்படி இருக்கும்? அதுவும் பாத்திரம்னா சொல்லவே வேணாம், நமக்கு ஃபர்ஸ்ட் அதை எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. கடைசி ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ பெரியவங்களாம் வளர்ந்தாலும் சின்ன சின்ன ஆசைகள் வந்து நம்ம கூடவே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், அது குறையவே குறையாது. அன்பாக்சிங் பண்ணுறது, கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் எனக்கு ஃபேவரட்டான விஷயம். ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக பார்ப்பேன். ஷர்வின்க்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போது காலையில் கொஞ்சமாக சட்னி கிட்னி வதக்கி செய்கிறதுக்கு, ஃபிஷ்லாம் அடிக்கடி ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா வீக்கெண்டில் ஃபிஷ் வாங்கி மசாலா போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். டெய்லி 2 ஷர்வின் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா நம்ம வந்துட்டு சண்டே அன்னைக்கு வாங்கி மேரினேட் பண்ணி வைக்கிறோம்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 3 நம்ம ஃபிஷ்ஷை வந்து டெய்லி ஈவினிங் ஈவினிங் கொடுக்கலாம். ஸோ அது இரும்பு பேன் பணியாரக்கல் ஸ்வீட்லாம் சேர்த்துக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஷர்வினுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து எக்ஸ் நான் டெய்லி கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும், அவனுக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு பணியாரம் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸ்கூல் டைமில் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ்க்கு இல்லைனா சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு வந்துட்டு பணியாரக்கல் வாங்கிக்கலாம், முட்டை பணியாரம் செய்து கொடுப்பேன் அதுக்காக, இல்லை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்கு செய்கிறதுக்கு. அடுத்தது தாளிப்பு கரண்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் இருக்குது, நல்லா வெயிட்டாக கனமாக இருக்குது, உடன் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ சூடாகவும் நம்ம பயப்பட வேண்டாம். அண்ட் ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இதுவுமே வருது. இது 3 இருக்குங்களா? இந்த பக்கம் குக்கர் இருக்குது, குக்கர் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக தான் காட்டுவேன். அதுக்கு முன்னாடி போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான்
ஃபேன் வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிச்சோம் இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கண்டினியூஸாக எவ்ரிடே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா குழியா நல்லா சூடுலாம் தாங்குற அளவுக்கு சமமாக ஹீட்டு பரவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்னுடைய ட்ரூ ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வாங்கிட்டோம் நான் யூஸ் பண்ணேன்க்கா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கே, அப்போ கடாயம் ஒன்று வாங்கினா நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடாயம் வாங்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வாங்கியிருக்கேன். ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது எல்லாமே இரும்பு பாத்திரங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய் அகலமாக இருக்குது, நல்லா குழியாக இருக்குது. இது வந்து கிளாஸி ஃபினிஷ்லையும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்லையும் சூப்பராக இருக்குது. நல்லா பெரிய கடாய் இது. அண்ட் ஹேண்டில்ஸுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிரிப்பாக இருக்குது. அடிக்கடி நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம், கேப்சியூல் பாட்டம், ஹெவி பாட்டம் கடாயெல்லாம் நான் வாங்கியிருந்திருக்கேன். ஆனால் அதில் இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அடியில் தீ பிடிக்காது, ஆனால் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரசர சரசரன்னு தீ பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கடாய் ஃபுல்லுமே வெயிட் இருக்குது, அடி மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா இடமும் கனமாக இருக்குது. அதுதான் எனக்கு இவங்ககிட்ட இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிடிச்சதே. ஏற்கனவே நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணி சமைச்சம் காமிச்சா இல்லையா, அதெல்லாம் என்ன ப்ராடக்ட்கா, அது என்ன வீடியோக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பெண்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் குக்கர் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 3 லிட்டர் குக்கர் மட்டும் நான் இன்னும் வாங்கலை. நான் வாங்கவே வாங்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், அதே தான் இது. ஸோ 3 லிட்டர் குக்கர் வந்திருக்கு. ஆனால் வரும்போது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லாம் தனித்தனியாக வந்திருக்கு, நம்ம தான் அதெல்லாம் உட்காந்து அசம்பிள் பண்ணணும் போகிறதுக்கு. ஜீமா அன்பாக்சிங் நான் பண்ணிட்டேன், அசம்பிள் நான் பண்ணுமா? அசம்பிள் நீங்கள் தான் பண்ணணும், அது உங்களுடைய டிபார்ட்மெண்ட். எனக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ குக்கர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க, அதுக்காக விசில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஹேண்டில்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஹேண்டில் இந்த ஹேண்டில் இந்த ஹேண்டில்லாம் நம்மளே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்க்ரூஸ்லாம் அதிலேயே கொடுத்துட்றாங்க. ஸ்க்ரூ டிரைவர் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்களே வந்துட்டு போட்டுக்கலாம். சர்வின் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அப்புறம் நானும் ஜி சர்வின் மூணு பேரும் சேர்ந்து இதை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. குக்கர் இப்படி ஷார்ப்பாக இல்லாமல் இப்படி முழுக்குன்னு இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா. அப்படி முழுக்குன்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும், பாத்திரம் கழுவுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து குக்கர் வந்து ப்ரெஷர் பேன் டைப் குக்கர் வாங்கியிருக்கேன். ஏன்னா நல்லா வாயகலமாக இருக்குது, இதுலேயே நம்ம குழம்பு வச்சுக்கலாம், சாப்பாடு வச்சுக்கலாம், கிளறன சாதம்லாம் செஞ்சுக்கலாம், வசதியாக இருக்கும். எனக்கு எப்பவுமே குக்கர்ஸ்லேயே பேன் டைப் குக்கர் வந்து ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்ல, இண்டக்ஷன்ல, அந்த மாதிரி நீங்க எல்லா விதமான ஸ்டவ்ஸ்லயும் நீங்க வந்து இது தாராளமா, எலக்ட்ரிக்ல அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. அண்ட் நல்லா இதுவுமே நான் அந்த கடாய் சொன்ன மாதிரியே நல்லா சமமா ஃபுல்லா உங்களுக்கு ஹெவியா வெயிட் இருக்கு. ஸோ ஹீட் நல்லா உங்களுக்கு ஈவனா பரவி எல்லாம் ஈவனா உங்களுக்கு வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இந்த கடாய் கூட பாத்தீங்கன்னா இண்டக்ஷன்லயும் குக் பண்றதுக்கு நீங்க வச்சுக்கலாம், கேஸ் ஸ்டவ்லயும் நீங்க தாராளமா குக் பண்றதுக்கு வச்சுக்கலாம். நல்லா சமமா ஹீட் பரவி உங்களுக்கு நல்லா உள்ள இருக்கக்கூடிய பொருள், அதாவது உணவு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமமாக வந்து நல்லா ருசியாக உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க. கூப்பன் கோடுமே கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸில் இந்த பாத்திரங்கள்லாம் வாங்கிட முடியும். செக் பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி இருக்குன்னு சமைச்சு நான் உங்களுக்கு ட்ரூ ரிவ்யூவும் கொடுத்துட்றேன். ஜி முக்கியமாக மீன் குழம்பு நண்டு இதெல்லாம் செய்யும் போது நல்லா வாய் அகலமாக இருக்குது, நானும் இதெல்லாம் செய்யலாம். மீன் குழம்புக்கு கடை கொஞ்சம் போட்டிருக்கேன், வெந்தயம் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் கட்டி வச்சிருக்கேன், அது சேர்த்துருக்கேன். நான் பேருக்கு லைட்டா பெருங்காயத்தூள் நான் சேர்ப்பேன் மீன் குழம்புலன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். வெங்காயம் நல்லா சுருள சுருள வதங்கிடுச்சு, ஸ்டீல் பாத்திரம் அப்படின்றதுனால சீக்கிரமாவே நல்லா டக் டக் டக்குன்னு வதங்கிடுது. ஒரு மசாலா வந்து அரைச்சு சேர்த்துக்கிறேன், அதுல என்ன நான் போட்டிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 7-8 பல் பூண்டு, அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, சும்மா கொஞ்சமா ஒரு 5-6 வெந்தயம் வந்து சேர்த்திருக்கேன். இது நல்லா வழுவழுன்னு விழுதா நம்ம அரைச்சிக்கலாம். சோ இப்போ அதை இதுல ஆட் பண்ணிடலாம். இந்த கடாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா லிட் வராது, இது வந்து ஓக், உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிட்டோட வரும், செம்மையா இருக்கு, நல்லா அடிச்சு யூஸ் பண்ணிருக்கேன் நான் இதை ரெகுலரா. சோ இதுல வந்து எறாத்த அழைச்சிடலாம் நம்ம. இங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன். அதுல தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரணும் இல்லையா, நல்லா அந்த பச்சை வாசனை போய் கொதிச்சு வரணும் நமக்கு. அதனால எவ்வளவு தண்ணி வேணுமோ தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான்க்கு ஓக் வச்சிருக்கேன் அடுப்புல, அதுல எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, நிறைய பூண்டு, நிறைய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, இந்த நேரத்துல பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சா ஏதாவது தொக்கு நல்லா இருக்கும். சாதம் வைக்கும் போது எப்பவுமே நாங்க கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்குவோம். உப்பு போடும்போது சாதம் நல்லா வெள்ள வெளியேர்னு வரும். அண்ட் இந்த எண்ணெய் ஊத்தும் போது உதிரி உதிரியா இருக்கும், அண்ட் மெத்துன்னு வெந்து வரும். அதுக்காக நாங்க போடுவோம் குக்கர்ல சாதம் வடிக்கும் போது. சோ க்ளோஸ் பண்ணிடலாம், வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த பக்கம் மீன் குழம்பு அதுக்குள்ள நல்லா திக்கா கொதிச்சு வந்துருச்சு. சாதமும் நான் அடுப்புல வச்சிட்டேன். ஸோ மீன் குழம்புல மாங்காவை ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருவோம். மாங்காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மீன் வந்து போட்டுக்கலாம். பிரான்க்கு அதுக்குள்ள வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்துல பாதி தான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரும் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே மாங்காவும் வெந்துருச்சு. அதில் ஃபிஷ்ஷையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 1 to 2 minutes நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாய் அகலமாக இருக்கிறதுனால நிறையா மீன் வச்சு மீன் குழம்பு, நண்டு, நண்டு வறுவல் அதெல்லாம் செய்யும் போது ரொம்ப வசதியாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சமமாக வெந்து அழகாக வருது. ப்ரான்க்கு தக்காளியும் ஆட் பண்ணிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரானையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ப்ரான் செய்யும்பொழுது நீங்கள் வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவாக விட தேவையில்லை. எப்போவுமே ப்ரான்லேயே நிறையா தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 வதக்கி இறக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரான் மட்டும் நிறைய வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி போட்டு செஞ்சிங்கன்னா அந்த வெங்காயத்தோட இனிப்பு டேஸ்ட்டோட ப்ரான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் அந்த கடாயில் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ப்ரான்லாம் செஞ்சால் கண்டிப்பாக அந்த கடாய் சாதம் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக அந்த தொக்கு வந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் தூவி இறக்கியாச்சு. அடுத்தது குழி பணியாரம் கொஞ்சமாக செய்யலாமே அப்படின்னுட்டு சும்மா ஒரு 4-5 முட்டை எடுத்துக்கிட்டேன். அதில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகு தூள், உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். பணியாரம்க்கு வந்து தயார் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு குட்டி சட்னி கரண்டி மாதிரி குழி கரண்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா அளவாக உங்களுக்கு இருக்கும். இது வந்து நான் சோப் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மைல் சோப் போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஆல்ரெடி சீசன்றதுனால 2nd சீசனிங் இதுக்கு தேவையே படலை. ரொம்ப நல்லாவே இருக்கு. கேச்சு கேச்சு முடிச்சுட்டு துடைக்கும் போது கையில் கருப்பாக வருதா பாருங்க. நான் ஏற்கனவே இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரிண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி கருப்பாக வரதே இல்லை. நல்லா ப்ரீ சீசன் பண்ணியிருக்காங்க. அதனால டைரெக்டாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சீசனிங் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு துணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் படுற மாதிரி தடவி விட்டுருங்க. ஒட்டாமல் வரதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் அப்படின்றதுனால. ஏன்னா நான் வாஷ் பண்ணியிருக்கேன் வேற ஈரத்தில். பாத்திரம் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஸோ குட்டி குட்டியாக பணியாரம் ஊற்றிக்கலாம். இரும்பு பணியாரங்கள் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நான் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம்லாம் ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோன்னே முட்டை ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு இதுவே ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஒட்டாமல் எடுத்திருந்தாக்க நல்லா இருந்திருக்கும். இது நல்லா பழகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை ஒட்டாமல் வரும். ரொம்ப முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் ஒட்டிச்சு. அவ்வளோதான். நான் இது உங்களுக்கு தனியாக ஸ்வீட் பணியாரம் இல்லை கார பணியாரம் வந்து அடுத்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க இதெல்லாம் நல்லா வந்திருக்கு. பாருங்க யூஸ் பண்ண நல்லா பழகிடும் உங்களுக்கு. குக்கரில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், நல்லா வெள்ள வெளியேறுனு இருக்குது பாருங்கள் சாதம். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா மெத்துன்னு வந்திருக்கும். ஆனால் உதிரி உதிரியாக இருக்கும். அந்த குழஞ்சு போன மாதிரி இருக்காது. நல்லா வந்திருக்கு சாதம். ஃபிஷ் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. எப்போவுமே மீன் வறுவல்லாம் செய்யும் போது கடைசியாக தான் வறுப்போம். ஏன்னா அது கடைசியாக வறுக்கும் போது சுடுசுட இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ. கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து என்ன பண்ணலான்னாக்கா ஒரு 2-3 பாக்ஸஸாக நீங்கள் பிரித்து ஃப்ரிட்ஜில் அதிகமாக சில்னஸ் இருக்கக்கூடிய ரேக்கில் வந்து நீங்கள் வந்து வச்சிடலாம். 2-3 தாராளமாக நீங்கள் வச்சு சாப்பிடலாம். வெயில் காலமாக இருந்தால் கூட சர்வனுக்கு நான் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். நல்லா சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை இருந்தது. டேஸ்ட்டாகவே இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வந்து முடிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட ஆவி பறக்க பறக்க ஒயிட் ரைஸ் வந்துருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்துருக்குது. மாம்பழம் சம்மர் சீசனில் மாம்பழம் எல்லாமே எப்படி. ஸோ மாம்பழம் இருக்குது. எறா தொக்கு இருக்குது. சூப்பராக இருக்குங்க எறா தொக்கு. அந்த கடாயிலேயே லாஸ்ட்டில் சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டா அப்படி இருக்கும். நல்லா மிளகு ரசம் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றதுனால. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரம். அது மட்டும் கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலரில் கோட் ஆகி இந்த ரோஸ்ட் ஆகி வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பார்த்தவங்களுக்கு தெரியுங்க பாருங்க. நல்லா சாஃப்டி சாஃப்டியாக இருக்குது. அடுத்தது மாங்காய் மீன் குழம்பு. மாங்காய்லாம் போட்டு சூப்பராக. இலையில பரிமாறி காமிச்சிடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து பிரியாணி செஞ்சிருக்கும் போது எல்லாம் ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங் ஆக்கா, நீங்கள் இலையில போட்டு பரிமாறி காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகனே இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த மெனு ஃபுல்லாக அழகாக இலையில நான் பரிமாறி காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வாட்டி நல்லா பெரிய இலையாக கிடச்சிடுச்சு. குடும்பமே உட்காந்து ஒரே இலையில் சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இருந்தது. இலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர், லாஸ்ட்டில் வந்து அதில் கொஞ்சம் சுகர் கலந்து நான் வந்து ஸ்வீட் மாதிரி சாப்பிடுவேன். அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் மாதிரி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னுட்டு அப்புறம் ரசம் வச்சுருக்கேன். அடுத்தது முட்டை பணியாரம், எறா தொக்கு, மாம்பழம், மீன் வறுவல், அப்புறம் சுட சுட சாதம், நல்லா கார சாரமான மீன் குழம்பு, அதுக்கு முன்னாடி மாங்காய் இல்லாமல் எப்படின்ட்டு ஒரு ஓரமாக மாங்காய் வச்சுட்டு அப்புறம் மீனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடியிலேருந்து திக்கான மீன் குழம்பும் பரிமாறிட்டேன். அப்பா அடி
நான் இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது மண்டே அன்னைக்கு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது மண்டே தான். ஓ, நம்ம சண்டே அன்னைக்கு இவ்வளோ சூப்பரான சாப்பாடு சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு எனக்கு எச்சல் ஊறுது. ஏன்னா ருசி அவ்வளோ சூப்பராக இருந்தது, பார்க்கவே டெம்டிங்காக இருக்கு. நான் ஒருத்தி இவ்வளோத்தையும் சாப்பிட போறேன்னு நினைக்காதீங்க. நான் ஜி எல்லாம் கிரவுண்டு கட்டி உட்காந்துக்க போறோம். ஒரே இலையில நான் வந்து உருண்டை பிடிச்சி எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன். நாங்க வந்து சாப்பிட போறோம். நான் உங்ககிட்ட போய் டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். மீன் வறுவல் அல்டிமேட். எறா தொக்கு கொஞ்சமா பிசைஞ்சு ஒரே ஒரு எறாவை அதில் வச்சு சுட சுட சாதத்தோட சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. முட்டை பணியாரம் நல்லா சாஃப்டா இருக்கு. முழுசா வாய்க்குள்ள போயிடுச்சு. சூப்பரா இருக்கு. மீன் குழம்பிட்டேன். எல்லா சாதத்தையும் ஒன்னா பிசைஞ்சிடக்கூடாது, அந்த சூடு ஆறிடும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தள்ளிக்கணும். கொஞ்சோண்டு ஃபிஷ் எடுத்து வச்சு அதை மறைச்சிடணும். கொஞ்சோண்டு மாங்காய் எடுக்கணும், அதையும் வைக்கணும். இது எல்லாமே ஒரு சாண்ட்விச் மாதிரி அப்படி கையாலேயே அள்ளி கொதிக்க கொதிக்க இருக்கு. நிஜமா சூப்பரா இருக்கு. வேற லெவல். என்ன விட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஷர்வின்க்கு எல்லாம் சுட சுட இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரம்பிச்சிருவேன். மீன் குழம்பு எப்பவும் நாங்கள் கொஞ்சம் காரசாரமா சாப்பிடுவோம். காரசாரமா இருக்கு. எறாத்தொக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெங்காயம் போடுறதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் லைட்டா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாதிரி சூப்பரா இருக்கு. சைட்ல கடிச்சுக்கிறதுக்கு மாம்பழமும் இருக்கு. சாப்பாடு மட்டும் இல்லைங்க, நான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண எல்லா பாத்திரமுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ரெகுலரா நம்மளோட கிச்சன்ல நீங்க அதை பாப்பீங்க. இத்தனை வருஷமா என்னோட ரிவ்யூ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவ்வளவு சீக்கிரம் நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா செம்ம வேற லெவல்ல இருக்கு, சான்ஸே இல்ல. எல்லாமே சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சாப்பாடு இந்த வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன், நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கத்தியாவது பார்த்தா குஞ்சினை கக்க போடுறது. ஈவினிங் கொஞ்ச நேரம் நாங்கள் டைம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் லூடோலாம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ஷர்வின் வந்துட்டு நான் போய் விளையாடுற மாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டா. நான் ஓகே என்ன பண்ணுறது, போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் நம்ம சீரீஸ் ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து ஒரு சீரீஸ் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஷர்வின் அதுக்குள்ளே பிளாக்ஸ் வச்சு டிரான்ஸ்ஃபார்மர் செஞ்சுட்டு இருந்தார். என்ன பண்ணுறீங்க, பம்பிள்பீ கட்டிட்டீங்களா இல்லையா? கட்டிட்டு இருக்கீங்களா? எப்போ முடியாது, ரொம்ப நேரம் கட்டுற? ரொம்ப நேரம் ஈஸியா? உனக்கு பம்பிள்பீ பிடிக்குமா இல்லனா வந்து ஆப்டிமஸா? பம்பிள்பீடா. பம்பிள்பீ தானா? ஆமா. ஏன் இந்த பம்பிள்பீ என்ன ஃபேவரட்? ஃபேவரட்டா? சரி ஓகே. சூப்பரா கட்டி கட்டிச்சலாம், அழகா இருக்கு. பின்னாடி என்ன நீட்டிட்டு இருக்கு? ஓ, என்னடா இது? பம்பிள்பீயோட என்ன சொல்ற பேர் என்னடே? கார் டோர். கார் டோர் அது? பம்பிள்பீயோட கார் டோர். கார் டோர். சரி, சூப்பரா தான் இருக்கு. சூப்பர். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பாய்.